இதுக்கு வந்து அந்த அரியாத்தை நல்லா கரையை அகலப்படுத்தணும் பலப்படுத்தணும். இதனால் வந்து இப்போ போக்குவரத்து போனால் கூட எங்கே பள்ளம் எது மேடு அப்படின்னு கூட தெரியல போக்குவரத்துக்கு. போக்கு அதாவது பஸ்ஸு லாரி ஆக்ஸ்போர்ட் எடுத்தாப்புல முருகன் நகர்லேருந்து பேசுகிறாங்க. ஏற்கனவே ஒரு 6 நாள் வெள்ளம் வந்துருச்சு. 6 நாள் வெள்ளம் வந்ததுக்கப்புறம் அது வடிஞ்சு முடியலை. அதே இந்த பக்கம் குபேர நகர், முருகன் நகர், வளம்புரி நகர், இந்த பக்கம் என்ன பூண்டி மாதா நகர், எல்லா நகர அந்த பக்கம் ஏஓ காலனி எல்லா பக்கமுமே ஒரே வெள்ளம். இன்னமும் தண்ணி போயிட்டுருக்குது. இப்போ 2 நாளாக நேற்று காலையில் மத்தியானம் ஆரம்பித்த தண்ணி இன்னும் வடியவே இல்லை. இந்த பக்கம் ரோட்டில் எவனும் போக முடியலை. வீட்டில் ஆஃபீஸுக்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, வாத்தியார் டீச்சர்லாம் வண்டியெல்லாம் போட்டுவிட்டு வெளியே வர முடியல. வீட்டுக்குள்ளே நல்லா பாதியில் இங்கேருந்து நேற்று சாயந்தரம் வரும்போதே எல்லாமே ரோட்லேயே போட்டுவிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க வண்டியெல்லாம் போட்டுட்டு. இன்னைக்கு வந்து மாவட்டத்தில் மழை கிடையாது, ஆமாம் வெளியில் தான் பெய்யுது. இந்த தண்ணி அடிக்கடி வருது, இதுக்கு என்ன பண்ணணும் அரசு? இதுக்கு வந்து அந்த அரியாத்தை நல்லா கரையை அகலப்படுத்தணும் பலப்படுத்தணும். இந்த 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 மாதிரி சாக்கடையெல்லாம் பெரிய இது இருந்துச்சு, இப்போல்லாம் ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் சரி பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் தான் இந்த தண்ணி குறையும். உங்கள் பேர்? என் பேர் பண்ணி. நேற்று மணப்பாறையில் பெய்த 3 மணி நேரம் பெய்த மழையினால் வந்து கரையில் வந்து உடஞ்சிருச்சு. அந்த குளத்தில் உள்ள கரை உடஞ்சதுனால அந்த தண்ணி முழுவதும் வந்து திருச்சி முழுவத பகுதியை ஃபுல்லாக சூழ்ந்துருச்சு. இதனால் வந்து போக்குவரத்து வந்து ரொம்ப தடைபட்டுருச்சு. போக்குவரத்து அதாவது எப்படின்னா வச்சுக்கோங்களேன், இப்போ 2 வேவ் இருந்ததை 1 சிங்கிள் வேவ் ஆகிட்டாங்க. ஸோ போக்குவரத்து நெரிசலாக கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தொடர்ச்சியாக வந்து வாகனம் நின்றுட்டுருக்குது. இந்த போக்குவரத்துக்கு அதாவது இதில் வந்து என்ன காரணம்னா தண்ணி சூழ்ந்தது. அப்போ தண்ணி வெளியே போக மாட்டேது. அதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறாங்க, பண்ணாலும் இன்னும் தீரல. அந்த தண்ணிங்கிறது குறையலை, இன்னும் இருக்க இருக்க அதிகரிக்கிறதே தவிர குறைஞ்ச பாடு இல்லை. அதனால் போக்குவரத்து பாதிப்பினால மக்கள் ரொம்ப பாதிப்புகள் ஆகியிருக்காங்க. இதனால் வந்து சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா கிராமங்களும் வந்து தண்ணியால் சூழ்ந்ததுனால ஒருத்தர் கூட வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை. ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்கணும்னா கூட வெளியே வர முடியலை, அந்த அளவுக்கு வந்து தண்ணி சூழ்ந்துருச்சு பள்ளம். இதனால் வந்து இப்போ போக்குவரத்து போனால் கூட எங்கே பள்ளம் எது மேடு அப்படின்னு கூட தெரியல போக்குவரத்துக்கு. அதாவது பஸ்ஸு லாரி போனால் கூட போயிடலாம், பட் டூ வீலர் வந்து கொஞ்சம் சிரமத்துக்கு ரொம்ப உள்ளாகியிருக்காங்க. இதுக்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்து இந்த தண்ணியை சீக்கிரமாக அப்ரூவப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். இந்த தண்ணியை முழுமையாக வர்த்ததுக்கப்புறம் ரோடு சீர்மானிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். பேர்? என் பேர் லக்ஷ்மணன். Yeah, that's the